மொபைல் போன்ல எப்படி வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த எப்படியில் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து நெட்ஒர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணுறப்ப நம்ம ஃபோனில் இருக்கிற எந்த விதமான டேட்டா எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து எரேஸ் ஆகாது. இந்த மாதிரி நம்ம வந்து நெட்ஒர்க் செட்டிங்ஸை எதனால் ரீசெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபோனில் திடீர்னு எப்பயாச்சும் நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இல்லை கால் வந்து சரியாக வந்து போகாமல் இருக்குது, இந்த மாதிரி நெட்ஒர்க் சம்மந்தமான இஷ்யூ, அதுக்கப்புறம் கால் வந்து சரியாக போகலை, இந்த மாதிரி இஷ்யூலாம் நம்ம ஃபோனில் எப்பயாச்சும் வந்து வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நெட்ஒர்க் செட்டிங்ஸை மட்டும் ரீசெட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோனை ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும், கால்லாம் ப்ராப்பராக போகும், நெட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத நம்ம ரீசெட் பண்ணணும். இப்போ எப்படி வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸில் போயிட்டு நெட்ஒர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அப்படி உங்கள் ஃபோனில் அந்த ஆப்ஷன் வரலன்னா நீங்கள் டேரெக்டாக ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ரீசெட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஒரு சில மொபைலில் ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே நெட்ஒர்க் செட்டிங் ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். இங்கே ரீசெட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி ரீசெட் அப்படின்னு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் ரீசெட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபேக்டரி ரீசெட் வந்து கொடுத்துடக்கூடாது. ஃபேக்டரி ரீசெட்லாம் கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபோனே வந்து ரீசெட் ஆகிடும், எல்லா டேட்டாவும் வந்து எரேஸ் ஆகிடும். அதனால ரீசெட் பண்ணுறப்ப பார்த்து கரெக்டாக வந்து பண்ணுங்கள். நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா, அதுக்கப்புறம் கால், இந்த மாதிரி இஷ்யூலாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு நெட்லாம் சரியாக கிடைக்காம இருக்குது ஒரு சில டைமில் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த வீடியோவில் எப்படி வந்து மொபைல் ஃபோனில் நெட்ஒர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வியூஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.